வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை பாதுகாத்து பராமரிக்கும் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கொரோனா பெருந்தொற்று சவால்களையும் புறந்தள்ளி இந்திய பொருளாதாரம் 2024 ஆண்டு 500,000 கோடி டாலராக உயரும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. நபிகள் நாயகம் பிறந்த தினமான மிலாது நபி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய பெருமக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட 3 பள்ளிகளில் அடல் திங்கரிங் ஆய்வகங்கள் ஆணையர் பிரகாஷ் இன்று தொடங்கி வைத்தார். அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பு அதிபர் டிரம்பை விட ஜோ பிடனுக்கு அதிக ஆதரவு. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். அணைகள் பாதுகாப்பு சீரமைப்பு மற்றும் மேம்பாடு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி வாயிலாக புதுதில்லியில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினர். தானியங்கள் அனைத்தையும் முழுமையாக சணல் பைகளிலேயே பேக்கிங் செய்ய வேண்டும் என்ற விதிமுறையை நீட்டிக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். உற்பத்தி செய்யப்படும் சர்க்கரையில் 20% சணல் பைகளிலேயே பேக்கிங் செய்யப்பட வேண்டும் என்ற முடிவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் தெரிவித்தார். கச்சா எண்ணெயை சந்தைப்படுத்தும் பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். எத்தனாலுக்கு புதிய விலையாக 62.65 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தோனோ கா பரிணாம் யே ஹுவா கி 2014 மே ஜஹா கேவல் 38 கரோட் லீட்டர் இத்தனால் ஆயில் கம்பெனியோ கே பாஸ் ஆதா தா பிச்சலே சால் 195 கரோட் லீட்டர் ஆயா ஹை यानी लगभग 5.5 गुना ज्यादा इथेनॉल बाजार में आया, ऑयल कंपनियों के पास आया। 10% पेट्रोल में मिक्स होता है, पेट्रोल में 10% इथेनॉल मिक्स होता है। இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் 2ம் கட்டம் மற்றும் 3ம் கட்டமாக நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 736 அணைகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துவதற்காக அணை சீரமைப்பு திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் 10,211 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2023 மார்ச் மாதத்திற்குள் செயல்படுத்தி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பாந்தோ கி சுரக்ஷா ஔர் பாந்தோ கே ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் கோ லேகர் கே எக் யோஜனா ஜிஸ்கோ டேம் ரீஹபிலிட்டேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபேஸ் 2 & 3 दूसरे और तीसरे चरण की मंजूरी दी गई है। 10 साल की यह परियोजना 2 चरण में होगी, जिसकी अनुमानित लागत 10,211 करोड़ रुपए होगी। दोनों ही योजनाएं 4-4 साल की हैं, लेकिन 2-2 साल का ओवरलैपिंग पीरियड इन दोनों योजनाओं में रहेगा। मित्रों, हम सब जानते हैं कि भारत दुनिया का 3रा सबसे ज्यादा बड़े बांधों वाला देश है।
இந்தியா கம்போடியா இடையே சுகாதாரம் மற்றும் மருத்துவ இதேபோல் இந்தியா ஜப்பான் இடையே தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது இந்திய பொருளாதார பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சந்தைக்கு ஏற்ப நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளால் உற்பத்தி மற்றும் வேளாண் துறையில் வளர்ச்சி அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உலகின் உற்பத்தி துறை முனையமாக இந்தியாவை மேம்படுத்த வலுவான அடித்தளத்தை வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் நாட்டில் வரி சீரமைப்பு நடவடிக்கைகளாலும் அமைப்பு மற்றும் முதலீட்டு துறையில் வளர்ச்சியை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்க அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்று பரவலை சிறப்பான முறையில் இந்தியா கையாண்டு வருவதாக நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள விளைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களும் அரசும் இணைந்து ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் தொகுப்பு இலவச உணவு பிறகு அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். தில்லியில் காற்றின் தரத்தை பாதுகாக்கவும் காற்று மாசு பிரச்சனையை தடுக்கவும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய அவசர சட்டத்திற்கு குடியரசு பயிர் கழிவுகளை எரிப்பதாலும் தொழிற்சாலை மாசுக்களாலும் காற்றின் தரம் மோசமான நிலையை அடைவதாக கருதப்படுகிறது. இதனால் புதுதில்லியில் காற்றின் தரத்தை பாதுகாக்கவும் காற்று மாசு பிரச்சனையை தடுக்கவும் ஆணையம் ஒன்றை அமைக்க மத்திய அரசு அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. இதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். காற்று தர மேலாண்மை ஆணையம் 2020 என்ற பெயரில் அரசு செயல்படுத்தப்படவுள்ளது. பருவநிலை மாற்றத்துறை மற்றும் 5 செயலர்கள் இந்த ஆணையக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தில்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் பயிர் கழிவுகள் எரிப்பதை தடை செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பசுமை கட்டடங்களை கட்டுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். கிரீன் பில்டிங் காங்கிரஸ் எனப்படும் பசுமை கட்டுமான மாநாட்டிற்கு புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஐஐ ஏற்பாடு செய்துள்ளது. பசுமை கட்டுமான சூழலில் சுகாதாரம், ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, இந்திய கிராமங்கள் நகர்ப்புறங்களைப் போல அனைத்து வசதிகளையும் பெற மேலும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றார். நாட்டில் 50% அதிகமான மக்கள் விவசாயத்தை சார்ந்திருப்பதால் கிராமப்புற பொருளாதார புதிய கட்டடங்கள் கட்டப்படும் என்று அவர் கூறினார். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், வீடுகள் என எதுவாக இருந்தாலும் அனைத்து கட்டடங்களும் சூழலுக்கு ஏற்ற வகையில் கட்டப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற புரட்சிகரமான நடவடிக்கைகள் வாயிலாக பருவநிலை மாற்ற சவாலை சமாளிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். Promoting net zero carbon building, and every building must have outside to say that ours is a green building. Promote that concept. Ours is a green building. When you move around the cities, you must find number of such. இந்த 3 நாள் சர்வதேச மாநாட்டில் இந்தியா, பிரேசில், ஹாங்காங், இந்தோனேஷியா, மலேசியா, மொரீசியஸ், பிலிப்பைன்ஸ், சிங் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பசுமை கட்டுமானம் தொடர்பான கண்காட்சியும் இந்த மாநாட்டின் போது நடைபெறுகிறது.
நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி நாளை கொண்டாடப்படும். சகோதரத்துவம் என்ற கொள்கையின் வாயிலாக மனித உள்ளார் சமூக நல்லாடுபட்டதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகம் முழுவதும் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டுமென்று மனித நேயத்திற்கான மார்க்கத்தை காட்டியவர் நபிகள் நாயகம் என்று கூறியுள்ளார். மிலாது நபி என்று கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் இணைந்து வழிபட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு விடுதலை அடைந்த பின்னர் தற்பொழுது முதல் முறையாக மண்பாண்ட தொழிலாளர்களின் நலனுக்காக ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்று மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் நந்தட் மற்றும் பர்பானி மாவட்டங்களைச் சேர்ந்த மண்பாண்ட தொழில் செய்யும் குடும்பங்களைச் சேர்ந்த 100 பேருக்கு பானை செய்யும் மின்சார சக்கரங்களை அமைச்சர் நிதின் கட்கரி காணொலி காட்சி மூலம் வழங்கினார். காதி மற்றும் கிராம தொழில் ஆணையத்தின் கும்கார் சசக்கீரன் திட்டத்தின் கீழ் மண்பாண்ட தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய நிதின் கட்கரி இந்த தொழிலாளர்களுக்கு 10 நாள் பயிற்சியும் வழங்கப்பட்டது என்றார். இந்த மின்சார சக்கரம் மண்பானை செய்யும் தொழிலாளர்களின் குடும்பத்தினரைச் சேர்ந்த 400 பேருக்கு பயனளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களது உற்பத்தியும் வருமானமும் அதிகரிக்கும் எனவும் இதுபோன்ற பல்வேறு திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு என்றும் அமைச்சர் கூறினார். பானை செய்பவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது அழியும் நிலையில் உள்ள பானை தொழிலை மீட்பது போன்றவை பிரதமரின் முக்கிய நோக்கங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். லே மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளை சீனாவின் பகுதிகள் என்று கூறியதற்காக ட்விட்டர் நிறுவனம் அரசிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. அண்மையில் லே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ட்விட்டரில் நேரலை நிகழ்ச்சி ஒன்று இது கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. ட்விட்டர் நிறுவன அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியது. அந்த நிறுவனத்திற்கு எழுத்து மூலமான எச்சரிக்கை கடிதமும் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் ட்விட்டர் நிறுவனம் நிகழ்ந்ததாகவும் இதற்காக மத்திய அரசிடம் மன்னிப்பு கேட்டுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான முறையில் ராணுவ தகவல் தொடர்புக்காக இந்திய ராணுவம் அனுப்பவும் குரல் பதிவு வீடியோ அழைப்பு உள்ளிட்டவற்றையும் இந்த செயலி வாயிலாக எளிதாக மேற்கொள்ள முடியும். இந்த செயலி மூலம் ராணுவத்தினருக்கு ஏற்ற வகையில் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இணையதளம் மூலமாக ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் செயல்படும் இந்த செயலியை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்திற்கு அடுத்த 2 நாட்களுக்கு மஞ்சள் குறியீடு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து நேற்றுடன் விலகி தமிழகம் கேரளம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தென் தமிழகத்தின் திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து வரும்
ஒன்றாம் தேதி முதல் 151 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாமிரபரணி ஆற்றில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 7 கால்வாய்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 4 கால்வாய்களின் கீழ் உள்ள நேரடி மற்றும் மறைமுக பாசன பரப்புகளுக்கு சாகுபடிக்காக பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் திறந்து விடுமாறு விவசாயிகளிடமிருந்து தனக்கு கோரிக்கைகள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதை ஏற்று தாமிரபரணி ஆற்றில் உள்ள வடக்கு கோட்டை மேலழகியான் கால்வாய் உள்ளிட்டவற்றின் கீழ் உள்ள நேரடி மற்றும் மறைமுக பாசன பரப்புகளுக்கு சாகுபடிகளுக்காக பாபநாசம் சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து வரும் 1 தேதி முதல் மார்ச் 31 தேதி வரை 151 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 86107 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அவர் கூறியுள்ளார். இதேபோல் அம்பாசமுத்திரம் வட்டம் மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பெருங்கால் பாசனம் மூலம் பயன்பெறும் நேரடி மற்றும் மறைமுக பாசன பகுதிகளுக்கு 1 தேதி முதல் மார்ச் 31 தேதி வரை நீர் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 2756 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நவீன தீவிர சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் சுமார் 77 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கட்டடங்கள் மற்றும் மின் தூக்கிகளையும் அவர் திறந்து வைத்தார். சென்னை நந்தனம் ராஜபாளையம் மற்றும் பழனியில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வணிக வரி பதிவுத்துறை கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான சட்ட மசோதா மாநில ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் முடிவெடுக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது. கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் வாய்ப்பு வழங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறை முதன்மை செயலாளர் ஜெய ராதாகிருஷ்ணன் இதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். இந்த விஷாலுக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நேத்து அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது. நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தொடர்வது விரைவு செய்திகள். மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கொரோனா தொற்று மேலும் பரவாமல் இருப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை மையம் ஒன்றை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் பொதுமக்கள் முகக்கவசம், சமூக இடைவெளி ஆகியவற்றை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட 3 பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை ஆணையர் பிரகாஷ் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் முழுமையான கல்வி, நடைமுறை மற்றும் வாழ்க்கை திறன் சார்ந்த கல்வியை அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோல் பள்ளியில் படித்து சிறந்து விளங்கும் மாணாக்கரின் பெயரை வகுப்பறைக்கு பெயரிடும் திட்டத்தையும் ஆணையர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை ஆணையர், கல்வி அலுவலர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதி பருவத் தேர்வுகளை ஆன்லைன் மூலம் நடத்தும் பொழுது அரியர் தேர்வுகளை ஏன் நடத்த முடியாது என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் அரியர் தேர்வு ரத்து குறித்து பதில் மனு தாக்கல் செய்யாத பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. அரியர் தேர்வுகளை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரியர் தேர்வு விவகாரம் தொடர்பாக கூடுதல் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என பல்கலைக்கழக மானியக்குழு தரப்பில் கோரப்பட்டது. பின்னர் இதற்கு கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டதோடு விசாரணையை வரும் நவம்பர் 20 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.
பழவேற்காடு ஏரியில் நிரந்தர முகத்வாரம் அமைக்கும் திட்டம் விரைவில் தொடங்க உள்ளதாக பொன்னேரி சட்டப்பேரவை உறுப்பினர் பலராமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பழவேற்காடு மீனவர்களிடம் ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் சட்டப்பேரவை உறுப்பினர் பலராமன் முன்னிலையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவை உறுப்பினர் பலராமன், 27 கோடி ரூபாய் மதிப்பில் பழவேற்காடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் ஆந்திரம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 69 மீனவ கிராமங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டு விரைந்து முடிக்கப்படும் என்றார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் 51வது ஆட்சித் தலைவராக எம் ஆனந்த் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் முந்தைய ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரே பொறுப்புகளை ஒப்படைத்தார். ஆட்சித் தலைவராக பொறுப்பேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகளை தெரிந்து கொண்டு சக அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து தீர்வுகள் காண இருப்பதாக ஆட்சித் தலைவர் ஆனந்த் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் கூத்தன்குழியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலங்கரை விளக்கத்தை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ₹5.5 கோடி மதிப்பில் சுமார் 45 மீட்டர் உயரமுள்ள இந்த புதிய கலங்கரை விளக்கத்தால் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பயன்பெறுவார்கள். இந்நிகழ்ச்சியில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானதரவையும் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் உள்ள தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்துடன் இணைந்து ஆன்லைன் வகுப்புகளுக்கான கற்பித்தல் மற்றும் திறன் குறித்த 1 மாத கால படிப்பை தொடங்கியுள்ளது. இந்த பயிற்சியில் சேர விரும்புவோர் www.tnou.ac.in என்ற இணையதளத்தில் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பை விட அவரை எதிர்த்து போட்டியிடும் ஜோ பிடனுக்கு ஆதரவு பெருகியுள்ளதாக கருத்து கணிப்பு கூறுகிறது. இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் டிரம்பை விட 12% ஆதரவு அதிகமாக ஜோ பிடனுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோ பிடனுக்கு ஆதரவாக 54% வாக்காளர்களும் டிரம்புக்கு ஆதரவாக 42% வாக்காளர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கடந்த 2016 அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த ஹிலாரி கிளின்டனை விட ஜோ பிடனுக்கு அதிக ஆதரவு கிடைத்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் தேவாலயம் ஒன்றில் கத்தியுடன் புகுந்த மர்மநபர் 3 பேரை கொன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள நைஸ் மாகாணத்தின் நாட்டுடாம் தேவாலயத்தில் திடீரென மர்மநபர் ஒருவர் கத்தியுடன் உள்ளே நுழைந்து அங்கிருந்தவர்களை கண்மூடித்தனமாக கத்தியால் தாக்கியதில் பெண் ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கத்தியுடன் இருந்த மர்ம நபரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர்.
சிகிச்சைக்காக அந்த நபரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது உயிரிழந்ததாக நைஸ் மாகாணத்தின் மேயர் கிறிஸ்டியன் எஸ்தோரி தெரிவித்தார். இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததை உறுதி செய்த காவல்துறையினர் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தனர். தாய்லாந்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த அந்நாட்டு பிரதமர் பிரயாத் சென் ஓச்சா ஒப்புக்கொண்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படும் வரை தற்போதைய சட்டம் தொடரும் என்று கூறினார். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மறுசீரமைப்பு குழுவில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தாய்லாந்து பிரதமராக பிரயுத் சன்-ஓச்சா பதவியேற்றார். பின்னர் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 250 செனட் உறுப்பினர்கள் ஜனநாயக ரீதிக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்று போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையே பிரதமர் பதவி விலக வேண்டுமென்றும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டுமென்றும் பல்வேறு தரப்பினர் தாய்லாந்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். பிட் இந்தியா இயக்கத்தின் சார்பில் 200 கிலோமீட்டர் பிட் இந்தியா வாக்கத்தான் ஓட்டத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்சல்மர் நகரில் இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தோ திபெத்தியன் எல்லை காவல்துறையினர் இந்த 3 நாள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த 200 கிலோமீட்டர் பந்தயத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் ஆயுதப்படை வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். வீரர்களின் உடல் உறுதியை வலுப்படுத்தும் வகையிலும் இந்த விழிப்புணர்வு தொடர் ஓட்டத்தை இந்திய பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள தார் பாலைவனத்தில் வீரர்கள் மேற்கொள்ள உள்ளனர். இதுகுறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறுகையில், இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் உள்ள மக்கள் அனைவரும் பிட் இந்தியா இயக்கத்தின் மூலம் பயன்பெறும் வகையில் இதுபோன்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சார்லோக் லக்ஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டித் தொடரிலிருந்து இந்திய வீரர் லக்ஷயா சென் விலகியுள்ளார். அவரது தந்தையும் பயிற்சியாளருமான டி கே சென்னுக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மற்ற வீரர்களின் உடல்நலன் கருதி போட்டித் தொடரிலிருந்து விலகுவதாக நடப்பு சாம்பியன் லக்ஷயா சென் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தானில் நடைபெறும் அஸ்தானா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவிக் சரண், பிரிட்டனின் லூக் பேம்பிரிஜை ஆகியோர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்த இணை உருகுவேயின் ஆக்சல் பிகார் மற்றும் ஈக்வடார் நாட்டின் கான்ஸ்டோ எக்பாரை இணையை எதிர்த்து விளையாடியது. இதில் 7-5, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் இந்திய வீரர் திவிக் சரண் இணை எதிரணியை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை பாதுகாத்து பராமரிக்கும் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கொரோனா பெருந்தொற்று சவால்களையும் புறந்தள்ளி இந்திய பொருளாதாரம் 2024 $500,000 கோடி உயரும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. நபிகள் நாயகம் பிறந்த தினமான மிலாது நபி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய பெருமக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட 3 பள்ளிகளில் அடல் டிங்கரின் ஆய்வகங்கள் ஆணையர் பிரகாஷ் இன்று தொடங்கி வைத்தார். அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பு, அதிபர் டிரம்பை விட ஜோ பைடனுக்கு அதிக ஆதரவு. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.